வெல்கம் பேக் மிராக்கிள் மேக்ஸ். இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம் எக்ஸசைஸ் 2.5 ல ஃபர்ஸ்ட் குவெஸ்டின், ஃபைண்ட் த மாடுலஸ் ஆஃப் த ஃபாலோயிங் காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸ். ஒரு 4 காம்ப்ளெக்ஸ் நம்பர் கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் இந்த டேர்ம்ஸ்க்கு நம்ம மாடுலஸ் வேல்யூஸ் ஃபைண்ட் பண்ணணும். சொல்யூஷன் ஃபர்ஸ்ட் ஸ்டெப், ஸோ 2i/3+4i இந்த டேர்ம்ஸ்க்கு நம்ம என்ன செய்யணும்னா மாடுலஸ் வேல்யூஸ் ஃபைண்ட் பண்ணணும். ஸோ மாடுலஸ், ஸோ தனித்தனியாக மாடுலஸ் எடுத்தீங்கன்னா மாடுலஸ் 2i/3+4i. ஓகேவா, நியூமரேட்டர் தனியாக மாடுலஸ் அண்ட் தென் டினாமினேட்டர் தனியாக மாடுலஸ் எடுக்கிறோம். ஸோ ரூட் எடுக்கணும். ஸோ ரூட் ஆஃப் இந்த டேர்ம்ஸில் ரியல் பார்ட்ஸ் என்ன இருக்கு இல்லை, அப்போ 0 பிளஸ் இமேஜினரி பார்ட் என்ன இருக்கு 2. 2 ஸ்கொயர் பண்ண என்ன கிடைக்கும் 4. ஓகேவா, ரூட் ஆஃப் நெக்ஸ்ட் ரியல் பார்ட்ஸ் ஸ்கொயர் பண்ணால் 9 பிளஸ் இமேஜினரி பார்ட் 4 இருக்கு ஸ்கொயர் பண்ணால் 16. தட் இஸ் √4/√25. தட் இஸ் √4 ரூட் விட்டு வெளியில் எடுத்தால் 2, √25 ரூட் விட்டு வெளியில் எடுத்தால் நமக்கு என்ன கிடைக்கும் 5. நெக்ஸ்ட் செகண்ட் சொல்யூஷன், ஸோ 2-i/1+i பிளஸ் 1-2i/1-i. இந்த டேர்ம்ஸை நம்ம வந்து மாடுலஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு பார்த்ததா ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த டேர்ம்ஸை நம்ம சிம்பிளிஃபை பண்ணிக்கணும். ஸோ கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணுங்க. ஸோ அப்போ என்ன கிடைக்கும்னா 2-i/(1-i) பிளஸ் நெக்ஸ்ட் இந்த ரெண்டு டேர்ம்ஸையும் மல்டிப்ளை பண்ணா 1+i((1-2i). ஸோ மல்டிப்ளை பண்ணிட்டு /(1+i)((1-i). ஓகேவா, ஸோ இப்போ மல்டிப்ளை பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் 2 வச்சு 1 மல்டிப்ளை பண்ணா 2, 2 வச்சு -1 -i மல்டிப்ளை பண்ணா -2i. நெக்ஸ்ட் இப்போ i-ஐ வச்சு மல்டிப்ளை பண்ணுங்க. -i-ஐ வச்சு 1 மல்டிப்ளை பண்ணா -i, -i-ஐ வச்சு மல்டிப்ளை பண்ணா +i2. நெக்ஸ்ட் ஸோ இது முடிஞ்சதா, அந்த டேர்ம்ஸ் முடிஞ்சது. நெக்ஸ்ட் இந்த 1-ஐ வச்சு 1 மல்டிப்ளை பண்ணா 1, 1-ஐ வச்சு -2i மல்டிப்ளை பண்ணா -2i. ஸோ நெக்ஸ்ட் அடுத்து என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த i-ஐ வச்சு மல்டிப்ளை பண்ணா +i, இந்த i-ஐ வச்சு இந்த டேர்ம்ஸை மல்டிப்ளை பண்ணா -2i/(1-i)(1+i)(1-i). இது என்ன ஃபார்மேட்டில் இருக்கு, a+b a-b. அப்போ ஃபார்முலா என்ன, a²-b². தட் இஸ் ஏங்கிற இடத்துல 1 இருக்கு, அப்போ 1²-b இருக்கிற பிளேஸ்ல i இருக்கு, தட் இஸ் i². ஸோ இப்போ இந்த டேர்ம்ஸில் நம்ம என்ன பண்ண போறோம்னா நெக்ஸ்ட் ஸ்டெப்பு i²க்கு பதிலாக -1 சப்ஸ்டிடியூஷன் கொடுக்க போறோம். ஸோ இதில் ரியல் பார்ட்ஸ் எல்லாத்தையும் டோட்டலாக ஆட் பண்ணிடுங்க. ரியல் பார்ட்ஸ் என்ன இருக்கு, 2 ரியல் பார்ட்ஸ் அண்ட் தென் 1 ரியல் பார்ட்ஸ். தட் இஸ் நம்மளுக்கு மொத்தம் எத்தனை கிடைக்கிறது அப்படின்னா 2+1 3. நெக்ஸ்ட் -2i-i, இமேஜினரி பார்ட் என்ன இருக்கு -2i-i, நம்மளுக்கு எத்தனை வரும்னா -3i, இங்கே ஒரு -2i, அப்போ -5i, இங்கே ஒரு i, என்ன கிடைக்கும் அப்படின்னா -4i. ஓகேவா, அண்ட் தென் i² பதிலாக என்ன சப்ஸ்டிடியூஷன், இல்லை கன்ஃபியூஸ் ஆச்சு அப்படின்னா முதல்ல அந்த டேர்ம்ஸ் எழுதிக்கோங்க, 2-2i-i, i² பதிலாக -1, அடுத்து +1, அடுத்து -2i+i, நெக்ஸ்ட் i² பதிலாக -1, இங்கே ஒரு -2, தட் இஸ் என்ன கிடைக்கும் அப்படின்னா +2/(, டினாமினேட்டரில் 1² is 1-i² பதிலாக -1, இங்கே ஒரு மைனஸ், அப்போ என்ன கிடைக்குன்னா +1. தட் இஸ் இதில் ரியல் பார்ட்ஸ் எல்லாத்தையும் ஆட் பண்ணுங்கள், 2-1+1, இது ரெண்டும் கேன்சல் ஆயிரும். தட் இஸ் 2+2 என்ன கிடைக்கும் அப்படின்னா 4, அடுத்து -2i-i -2i -5i, இங்கே ஒரு i, அப்போ -4i/2. இந்த டேர்ம்ஸை தனித்தனியாக டிவைட் பண்ணும்போது இல்லை 2 காமனாக எடுத்துருங்க, அப்போ 2-2i/2, 2 இஸ் கேன்சல், தட் இஸ் 2-2i சிம்பிளிஃபை ஆகும். இப்போ இந்த டேர்ம்ஸ் நம்ம என்ன பண்ணா மாடுலஸ் வேல்யூஸ், தட் இஸ் மாடுலஸ் 2-i/(1+i) பிளஸ் 1-2i/(1-i), இந்த டேர்ம்ஸ்க்கு மாடுலஸ், தட் இஸ் 2-2i மாடுலஸ், தட் இஸ் ரூட் ஆஃப் இதில் ரியல் பார்ட்டை ஸ்கொயர் பண்ணால் இந்த டேர்ம்ஸ்க்கு தான் நம்ம சிம்பிளிஃபை பண்ணி இப்படி எழுதியிருக்கோம். இந்த டேர்ம்ஸ்க்கு மாடுலஸ் எடுக்கும்போது இந்த டேர்ம்ஸோட மாடுலஸ், இப்போ ரியல் பார்ட்டை ஸ்கொயர் பண்ணால் என்ன வரும் 4 பிளஸ் இமேஜினரி பார்ட்டில் இருக்குது -2, ஸ்கொயர் பண்ணால் என்ன கிடைக்கும் 4, அப்போ 4+4 என்ன கிடைக்கும் 8, 8 ரூட் விட்டு வெளியில் எடுத்தால் என்ன வரும்னா 2√2. ஓகேவா, ஸோ நெக்ஸ்ட்டு தேர்ட் சப்ரிஷன் என்ன ஃபைன் பண்ண சொல்லியிருக்காங்க அப்படின்னா மாடுலஸ் 1-i/10. ஸோ மாடுலஸ் 1-i/10, இப்போ இந்த டென்னுக்கு இந்த டேர்ம்ஸ்க்கு மாடுலஸ், இப்போ மாடுலஸ்
1 minus i whole power 10. Okay, va? So root of, இதில் real parts என்னிருக்கு 1 plus imaginary part minus 1 square பண்ணா எனக்கிறேன் plus 1. Modulus apply பண்ணது, first உள்ள terms கு modulus apply பண்ணி whole power என்ன போடுத்துன்னா 10. Okay, va? So இப்போ root 2 whole power என்னதுன்னா 10. That is root 2 whole power 10. இப்போ root 2 whole power 10 நம்ம எப்படி எழுதலாம்னா root 2 into root 2 எத்தனை டைம்ஸ் எழுதுறோம் அப்படின்னா 10 டைம்ஸ் எழுதுறோம். இப்போ 2 டைம்ஸ் மல்டிப்ளை பண்ணா என்ன கிடைக்குது 2. அடுத்து ஒரு 2 டைம்ஸ் மல்டிப்ளை பண்ணா ஒரு 2. நெக்ஸ்ட் ஒரு 2 டைம்ஸ் மல்டிப்ளை பண்ணா ஒரு 2. நெக்ஸ்ட் ஒரு 2 டைம்ஸ் மல்டிப்ளை பண்ணா ஒரு 2. நெக்ஸ்ட் ஒரு 2 டைம்ஸ் மல்டிப்ளை பண்ணா 2. அப்போ 2 வந்து எத்தனை டைம்ஸ் வருது 5 டைம்ஸ் வருது. ஸோ நீங்கள் உங்களுக்கு ஆன்சர் வந்து நீங்கள் 2 பவர் 5 எழுதினாலும் சரி அல்லது 32 எழுதினாலும் சரி. So 2 2s are 4, 4 2s are 8, 8 2s are 16, 16 2s are 32. But 2 power 5 in எழுதினாலும் சரி இல்ல 32 ங்கற ஆன்சர் நீங்க எழுதினாலும் சரி இதல ரெண்டு 2 நம்ம ஒரு 2 ஆ எழுதி இருக்கோம். ஏனா √2 into √2 2. அதே மாதிரி 2 times 2 √2, 2 times √2 2 times √2 மொத்தம் 10 ரூட்ஸ் நம்ம செப்பரேட் பண்ணி எழுதும்போது நமக்கு 2 power 5 வரும் அல்லது 32 வரும். நெக்ஸ்ட் 4th சொல்யூஷன் பாத்தீங்கன்னா உங்களுக்கு क्वेश्चन என்ன கொடுத்திருக்காங்க 2i 3 minus 4i, 4 minus 3i. இப்போ இந்த டேர்ம்ஸ் நம்ம என்ன செய்ய போறோம்னா மாடுலஸ் வேல்யூஸ். மாடுலஸ் என்ன பண்ணணும் அப்படின்னா தனித்தனியா மாடுலஸ் அப்ளை பண்ணணும். தட் இஸ் மாடுலஸ் 2i, மாடுலஸ் 3 minus 4i, மாடுலஸ் 4 minus 3i. மாடுலஸ்னா என்ன அர்த்தம் ரூட் ஆஃப், இதுல ரியல் பார்ட்ஸ் இருக்கா இல்ல, இப்போ ஸ்கொயர் பண்ணா 0. இமேஜினரி பார்ட் என்ன இருக்கு 2, ஸ்கொயர் பண்ணா என்ன கிடைக்கும் 4, ரூட் ஆஃப். இதுல ரியல் பார்ட்ஸ் என்ன இருக்கு 3, ஸ்கொயர் பண்ண என்ன கிடைக்கும் 9, பிளஸ் இமேஜினரி பார்ட் என்ன இருக்கு மைனஸ் 4, ஸ்கொயர் பண்ண என்ன கிடைக்கும் பிளஸ் 16. ஓகேவா, ரூட் ஆஃப். இதுல ரியல் பார்ட்ஸ் என்ன இருக்கு 4, ஸ்கொயர் பண்ண என்னது 16, பிளஸ் இமேஜினரி பார்ட் என்ன இருக்கு மைனஸ் 3, ஸ்கொயர் பண்ண என்ன கிடைக்கும் 9. இப்போ இந்த டேர்ம்ஸ் நம்ம சிம்பிளிஃபை பண்ணி ஆன்சர் எழுத போறோம். ஸோ என்ன ஆன்சர் வரும் அப்படின்னா ரூட் 4 ரூட் 16 பிளஸ் 9, 9 பிளஸ் 16 25, 16 பிளஸ் 9 வந்து 25. ஸோ 4 ரூட் ரூட் வெளியில் எடுத்தால் 2 இன்ட்டு 5 இன்ட்டு 5, 25 வெளியில் எடுத்தால் 5, 2 5 ஆர் 10, 10 5 ஆர் என்ன கிடைக்கும்னா 50. ஓகேவா, ஸோ இதோட இந்த சம் ஓவர். ஓகே காய்ஸ், தேங்க்யூ.